Hello friends, in the video, வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவி தொகை எப்படி நம்ம வாங்கணும் அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவி தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் நீங்க பயன் பெறணும் அப்படினா ஆல்ரெடி நீங்க வேலை வாய்ப்பு அலுவலகத்துல எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்ல நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி வந்து இது ரெஜிஸ்டர் பண்ணி தான் வச்சிருப்போம். இப்பலாம் வந்து ஸ்கூல் மூலமாவே ரெஜிஸ்டர் பண்றாங்க 12th வரைக்குமே. அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி 2022 போன வருஷத்துக்குள்ள நீங்க 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணி 5 வருஷம் இல்ல அதுக்கு மேல வந்து கம்ப்ளீட் ஆகியும் உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படி இல்லனா நீங்க 10th வகுப்பு பாஸ் ஆர் ஃபெயில் அப்படியும் இல்லனா 12th நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அண்ட் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. இதுல ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷனோட இருந்தா நீங்க வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிப்பீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லையா எழுத படிக்க தெரிஞ்சாலும் உங்களுக்கு இது வந்து குவாலிஃபைடு தான், நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் 10th கம்ப்ளீட்டோ இல்லை 12th கம்ப்ளீட்டோ இல்லை ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட்னாலும் நீங்கள் இதுக்கு குவாலிஃபைடு தான், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பிரிவினர் வந்து எத்தனை வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, இது வந்து 5 இயர்ஸுங்கிறது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிட பழங்குடியின பிரிவினர் வந்து 45 வயசுக்குள்ளேயும் இதர பிரிவினர் வந்து 40 வயசுக்குள்ளேயும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் இந்த வந்து உதவித்தொகை கிடைக்காது. அதிகபட்ச குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து 72,000 தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த இவ்வளோ வயசு இருக்கணும் இல்லை உங்கள் ஃபேமிலியில் இவ்வளோ நீங்கள் வந்து வருமானம் வாங்கணும் ஃபேமிலி வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்து தமிழ் எழுத படிக்க தமிழ்னு சொல்ல எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சு 10th இல்லை 12th ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு குவாலிஃபைடு தான். மற்றவங்களுக்கு தான் இந்த ஏஜ் லிமிட்டு அண்ட் 72,000 சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அரசின் முதியோர் உதவித்தொகை இருக்குல்ல ஓஎப்பி, அது வந்து நீங்கள் வாங்குறவங்களாக இருந்தால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது நீங்கள் முதியோர் உதவித்தொகை வாங்கினீங்கனாலும் அதுக்கு தகுதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தில் இன்னும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் உங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொது பிரிவினர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வகுப்பு ஃபெயில் அப்படின்னா 200 ரூபா தருவாங்க, 10th வகுப்பு பாஸ் அப்படின்னா 300 ரூபா, 12th வகுப்பு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 400 ரூபா, இதுவே ஏதாவது ஒரு டிகிரி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 600 ரூபா. இதுதான் அந்த அமௌண்ட்டோட டீட்டெயில். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சு நீங்கள் 10th வகுப்பு தேர்ச்சி பெற்றீங்கன்னா 600 ரூபா, 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 750, இதுவே ஏதாவது ஒரு டிகிரி வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1000 ரூபா உங்களுக்கு தருவாங்க மாதந்தோறும். இது வந்து எப்படின்னா மாதத்துக்கு 200, 300, 400, 600 பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து அடுத்தது வந்து இது மாதிரி ஓகே இப்போ வந்து எனக்கு வேலையும் இல்லை இந்த சொன்ன குவாலிஃபைட்லாம் ஏதோ ஒன்று இருக்குது, நான் 10th 12th இல்லை டிகிரி ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இது எந்த மாவட்டத்திலேருந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திருச்சியில் மட்டும் இல்லை இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து நடைமுறையில் தான் இருக்குது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், ஆனால் இது வந்து திருச்சியோட நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்னென்ன நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா உங்களோட வேலை வாய்ப்பு அலுவலக அடையாள அட்டை, அடுத்தது பள்ளி கல்லூரி மாற்று சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் வந்து உங்களோட உங்கள் வீட்டில் இருக்க குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இதெல்லாம் வந்து அசல் அதாவது ஒரிஜினல் எடுத்துகிட்டு திருச்சியில் இருக்க மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டுதல் மையத்தில் வந்து நீங்கள் அந்த ஃபார்மை வந்து எடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த ஃபார்மில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் 3 வருஷம் வந்து இந்த உதவித்தொகை வாங்கிட்டீங்க அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் இல்லைனா டாக்டர் இல்லைனா விவசாயம் மற்றும் சட்டம் போன்ற ஏதாவது ஒரு தொழிற்கல்வி பட்டப்படிப்புகள் முடித்தவர்களுக்கு வந்து இந்த உதவித்தொகை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நார்மல் டிகிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்ஜினியரிங் டாக்டர் இல்லைனா அக்ரிகல்ச்சர் லா இது மாதிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்காவது உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1000 ரூபாய் பக்கம் தராங்க மாதம் 1000 ரூபாய்னாலும் 1000 ரூபாய் தான். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யார்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே ஷேர் பண்ணுங்கள் இந்த நியூஸை. தேங்க்யூ.